இனிய தோழர்களே, தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம இந்த சேலைக்கு உண்டான ப்ளவுஸுக்கு ப்ளெயினாக இருக்குது, அதை நம்ம எப்படி டிசைன் பண்ணலாம்னு பார்ப்போம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ இந்த ப்ளவுஸில் நமக்கு இந்த மாதிரி பட்டை பட்டையாக இருக்குது இல்லைங்களா. இந்த மாதிரி ஒரு கோடு இருக்கிறதுனால நம்ம அந்த கோடையே ப்ளவுஸ்லேயும் கொடுக்கலாம். ப்ளவுஸ்க்கு வந்து ரொம்பவே ப்ளெயினாக தான் இருக்குது. கைக்கு மட்டும் அந்த ஓரத்தில் இருக்கிற பார்டரை கொடுத்துருக்காங்க. ஆனால் புடவை ரொம்ப ஜரி ஒர்க்கெல்லாம் பண்ணி அழகாக இருக்குது. இப்போ நம்ம முதுகை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ நீங்கள் இந்த நம்ம வைக்க போகிற டிசைனை தச்ச ப்ளவுஸ்லேயும் செய்ய முடியும், ரொம்ப எளிதாக செய்யலாம். அந்த மாதிரி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ நம்ம வழக்கம் போல் இந்த ப்ளவுஸை பானைக்கு வெட்டியிருக்கேன். எப்பவும் நம்ம செய்கிற மாதிரி கழுத்தை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இடுப்பு முதுகை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் இந்த டிசைனை வைக்கலாம். அதனால தான் நம்ம தச்ச பிறகு கூட தச்ச ப்ளவுஸில் வைக்க முடியும்னு சொன்னது இதனால தான். இப்போ நம்ம சேலையிலேருந்து இந்த சேலையோட நிறத்தில் உள் சொத்துலேருந்து ஒரு 6 இன்ச்சுக்கு துணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த கிளாத்தை வச்சு பட்டையாக டோரி செஞ்சுக்கலாம். பட்டையான டோரின்னா நீங்கள் ஒரு 4.5 இன்ச்சு, இந்த அளவை 4.5 இன்ச்சுக்கு மடித்து இந்த ஓரத்தில் நம்ம தையல் போட்டோம்னா இந்த மீதம் இருக்கிற இடத்த அப்படியே உள் பக்கமாக திருப்பிக்கோங்க. திருப்பி நான் அயன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி உள் பக்கமாக திருப்பி இப்படி தைச்சி வச்சுக்கலாம். சரியா, இப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ரிப்பு, அந்த லாங்காக இருக்கிற அந்த ஒரு ஸ்ட்ரிப்பை தைச்சி வச்சாச்சு. இப்போ நமக்கு ஓரங்களில் இந்த மாதிரி பார்டர் மாதிரி தரணும். அப்போது அதுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக நம்ம எப்பவும் செய்கிற சின்ன பட்டை டோரி ஒன்று செஞ்சுக்கலாம். நீங்கள் முதல்ல கிளாத்தை கட் பண்ணிட்டு கூட அதை செய்யலாம், இல்லை தச்ச பிறகு கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம செய்கிறது நேரான டோரி தான். கொஞ்சம் பட்டையாக இருக்கணும். இந்த அளவுக்கு பெரிய பட்டை இல்லை. இந்த மாதிரி நம்ம ஓரங்களில் பார்டர் மாதிரி தைப்போம் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ இதை நம்ம அப்படி பார்டருக்காக பயன்படுத்திக்கலாம். சரியா, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த இடத்துல இந்த நம்ம கழுத்துக்கு கீழே இங்கே வைக்கிறோம். நம்ம இந்த ஓரத்தில் தான் இந்த மாதிரி மெலிசாக கொடுத்தோம் இல்லையா, இதை வந்து இந்த ஓரங்களில் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ இந்த இடத்த நீங்கள் சரியாக அளந்து உங்களுக்கு இங்கேருந்து இந்த எட்ஜு வந்து வெளியே தெரிகிற மாதிரி வைங்க. எக்ஸஸாக இருக்கும் பட்சத்தில் நம்ம அதை கட் பண்ணிவிட்டு அதை மறைக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவுலேயே நம்ம இதுக்கு இந்த லைனில் எத்தனை தேவைப்படுது அப்படின்ற அளவுக்கு நீங்கள் உங்களோட ப்ளவுஸோட முதுகு ஆழத்தை பொறுத்தது. இப்போ இது வந்து ரொம்பவே ஆழமாக இருக்கிறதுனால, இந்த இடம் அதிகமாக இருக்கிறதால நமக்கு இதுக்கு எவ்வளோ தேவையோ நான் அவ்வளோ வைக்கிறேன். எல்லாருமே இவ்வளோ லென்த்து போட மாட்டோம், கொஞ்சம் இவ்வளோ கம்மியாக போடுவாங்க ஒரு சிலர், இல்லை இன்னமும் கூட அதிகமாகவும் போடலாம். அது மாதிரி இருக்கும்பொழுது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அத்தனை ஸ்ட்ரிப்புகளை கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு நான் வந்து ஒரு 5 கட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்தோட சென்டர் பார்த்துக்கலாம். இந்த நெக்கோட
இங்கே இருக்கிற இந்த ஒரு அஞ்சரை அப்படின்னும் பொழுது அதுக்கேற்ற மாதிரி சரியான ஒரு அளவாக இதை வைப்போம். நம்ம அஞ்சரையில் அந்த இன்ச் டேப்பை அப்படி மடித்தோம்னா உங்களுக்கு என்னன்னு அந்த பிளேஸ்க்கு தெரிஞ்சிடும். அப்போ இந்த இடத்துல இருந்து நீங்கள் வைக்க வேண்டிய அந்த நடு பாயிண்ட்டுன்றது அதுதான். நீங்கள் அது மேலேயே தையல் போட போகிறீங்க. இப்போ இந்த எட்ஜஸையும் அப்படியே நீங்கள் தையல் போடுங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம அப்படியே இந்த பட்டையை வச்சு ஃபினிஷ் பண்ணுறோம். அப்படி பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிற கிளாத் எல்லாம் நீங்கள் அப்படியே இதை கட் பண்ணிவிட்டு சரியாக இதில் பொருத்தமாக இதுக்குள்ளே மடங்குற மாதிரி பிசுறும் வெளியே தெரியாத மாதிரி வைங்க. உங்களுக்கு ஜரி லேஸ் வைக்கணும்னாலும் வைக்கலாம். இந்த மொத்தமாகவே இந்த இடத்துக்கு ஜரி லேஸையும் வைக்கலாம். நம்ம இதை கொடுத்துட்டு திரும்பவும் நம்ம பக்கத்துலேயே இன்னொரு ஒரு அந்த லேஸும், இப்போ இந்த புடவையில் இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதையும் வச்சோம்னா தான் அழகாக இருக்கும்.
இப்போ நம்ம இந்த முன்னாடி விட்டது வழக்கம் போல் நம்ம முன்கழுத்துக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ண பிறகு அப்படியே தொடர்ச்சியாக வைக்கிறதுக்காக தான். இப்போ இந்த நடுவுலையும் ஒன்று வச்சுட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு அந்த பிசுறு வெளியே தெரியாத மாதிரி நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த பிசுறு வெளியே தெரியாத மாதிரி ஒரு நூல் எடுத்தோம் நீங்கள் கட்டியும் வைக்கலாம், அல்லது இந்த இரு முனைகளையும் அப்படி நசுக்கி அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு வெளியே அந்த பிசுறு தெரியாது. இப்போ இந்த டிசைனை இன்னும் ஒரே ஒரு சின்ன வேலை செஞ்சிட்டோம்னா ஃபினிஷ் ஆகிடும். இந்த ரெண்டு ஸ்ட்ரிப்பு மாதிரி நம்ம தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, இப்படி ஒரு ஸ்ட்ரிப்பு எடுத்துக்கோங்க. அடி பாகத்தில் இதோட நடு பக்கம் இதில் எவ்வளோ சென்டர் பார்க்க முடியுமோ அவ்வளோ பாருங்கள், அந்த நடுவில் இதை குத்தி எடுங்க. முதல்ல ஊசி நூலில் அப்படி எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு இந்த இடத்த இந்த மாதிரி சுருக்கம் ஊசியிலேயே அப்படியே ஒரு சுருக்கம் கொடுத்து இதை இப்படி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் அப்படியே சுருங்கிடும். அந்த சுருக்கம் வந்த உடனே அப்படியே இன்னொரு முறை அந்த சுருக்கத்திலேயே இன்னொரு முறை குத்தி அந்த இடத்த அப்படியே ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஓகேவா, இப்போ இந்த நாட் போட்டுட்டிங்கன்னா நல்லாவே அது அசையாமல் இருக்கும். அது முதல்ல நீங்கள் அந்த சுருக்கம் வைக்கிறது மறக்கக்கூடாது. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான ஒரு மணியோ அல்லது அந்த உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி இது மாதிரி மணிகளை கூட நீங்கள் வைக்கலாம். இந்த மணிகள் வந்து துவைக்க துவைக்க கட்டாயமாக இது வெறும்னே சாதாரண மணி தானே, அதனால் கலர் வந்து ஃபேட் ஆகத்தான் செய்யும். ஒரு தோழி கூட கேட்டிருந்தாங்க, அது ஃபேட் ஆகிடுத்துனா நீங்கள் அதை அப்படியே நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த மணிகள் எடுத்து வச்சு தச்சுக்கலாம். ஏன்னா அது வந்து ரிமூவபிள் தான், நம்ம லாஸ்ட்டாக தானே வைக்கிறோம், அதனால் கட்டாயமாக உங்களால் அது செய்ய முடியும். மணிகளை கட்டாயமாக ஒரு ரெண்டு முறை தைங்க. சும்மா இப்படியே ஒரே முறை தைச்சிட்டோம்னா அந்த நுனி முனையில் இருக்கும்பொழுது கட்டாயமாக மணி வந்து உதிர்ந்துடும். அப்படி உதிரும்போது உங்களுக்கு ஒன்றில் மணி இருந்து ஒன்றில் இல்லைன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் நம்ம ரெடிமேடில் எடுக்கும்பொழுது அவங்க அவசரகதியாக செய்வாங்க எதுவாக இருந்தாலும், நம்ம வீட்டில் செய்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இதிலெல்லாம் நல்லாவே ஒரு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா கஸ்டமரும் நம்மளை விட்டு எப்போவுமே போக மாட்டாங்க. பார்த்தீங்களா, டிசைன் ரொம்பவே அழகாக இருக்கு. இதையே கூட நீங்கள் கையிலையும் கொடுக்க முடியும். கையில் கூட உங்களுக்கு இந்த பார்டர் இருக்கிறதால நான் தரலை, ஆனால் வந்து உங்களுக்கு வெறுமனே பிளெயின் ப்ளவுஸாக இருக்கும் பட்சத்தில் அப்படின்னு இருந்தால் நீங்கள் இந்த இடத்துல சென்டராக பார்த்து இதுக்கு மேலே இப்படி இந்த மாதிரியே ஸ்ட்ரிப்புகளை கையில் இப்படி அடுக்கி இதே மாதிரியே பண்ண முடியும். வேறமுனே ஒரு லேயர் மட்டும் கூட செய்யலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல்லைக்கான் அழுத்தினீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி, வணக்கம்.